யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இப்போ புரட்டாசி மாதம் இல்லைங்களா? புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்களுக்காக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு செட்டிநாடு கறி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்டாக இருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இந்த கறி நம்ம செய்கிறது. இது வந்து நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி நம்ம எப்படி மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே போல் இந்த நம்ம இப்போ செய்கிற இந்த டிஷ்ஷும் நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டாக அடிப்படியாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த செட்டி நாடு கறிக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்துங்க காளான்ல இந்த கறி செய்யலாம். காளான், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதுல வந்து இந்த மூணு காய்கறிகளில் வந்து நீங்க வந்து இந்த கறி செய்யலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க இந்த கறிக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு நான் மசாலா ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் காட்ட போறேன். பாருங்க, வரமல்லி கொத்தமல்லி வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பாருங்க, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், கடல் பாசி பாருங்க இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி வந்து பாருங்க ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொருளெல்லாம் நம்ம வறுக்க போறோம். அடுத்தது தேங்காய் வந்து நான் இந்த அளவுக்கு பீஸ் போட்டு வச்சிருக்கேன். ஆனியன், கருவேப்பிலை எல்லாம் நான் இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் வணக்கிறதுக்குங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நான் தட்டி வச்சிருக்கேன். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி வறுத்து நம்ம வணக்கி நம்ம குழம்பு இந்த கறி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம லைட்டா ஆயில் ஊத்தி நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, இந்த வறுக்கிறதுக்கு இந்த ஜாமான் எல்லாம் இதெல்லாம் இதில் போட்டு நம்ம வறுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் போட்டு நம்ம இதை நல்லா வணக்க போறோங்க. அதனால இப்போ பாருங்க நான் எண்ணெயில் வந்து சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டுகளை போடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு போட்டு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதை வந்து நம்ம போடணும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் வந்து இதுலேயே போடலாம். தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நம்ம ஒரு போட்ட வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த அளவுக்கு ஆகணும். இந்த இந்த இதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்துருக்கோம் வறுக்கிற பொருளில், இதில் வந்து லைட்டாக ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இப்படி நல்லா வணக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த இந்த பொருள் ஜாங்க, தேங்காய், வரமல்லி எல்லாமே நம்ம வறுத்து வச்சோம்ல, இது வந்து நம்ம இந்த அளவுக்கு மல்லியை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மசால் தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கரெக்டாக நம்ம நல்ல பொடி வந்து நல்ல சுண்டனத்துக்கப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இந்த கறி, செட்டி நாடு கறி. இது வந்து நம்மளுக்கு நம்ம இறக்க வேண்டியது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான செட்டி நாடு கறி உங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் சூப்பராக இந்த கிரேவி எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அதில் மட்டன் சிக்கன் மட்டும்தான் இல்லை, உருளைக்கிழங்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்லாம் நீங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், அடிபடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு செட்டி நாட்டு கறி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.